हाय फ्रेंड्स, वेलकम टू वी स्पेस। नम्म पार्ट टू इंटरनेशनल इकोनॉमिक ऑर्गेनाइजेशन पार्ट टू वीडियो इतने पाकला। साउथ एशियन एसोसिएशन फॉर रीजनल कोऑपरेशन दैट इज सार्क। इंद ऑर्गेनाइजेशन अब पाता साउथ एशियन नेशंस और सोशियो इकोनॉमिक एंड कल्चरल डेवलपमेंट உருவாக்கப்பட்டது சார்க். இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 8 டிசம்பர் 1985. சார்க்கில் வந்து மொத்தம் 8 பேர் இருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மாலத்தீவ், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானை கடைசியாக எப்போ ஆட் பண்ணாங்கன்னா 3 ஏப்ரல் 2007. ஓகே, இந்த ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, இந்த 7 பேரும் ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக. ஃபர்ஸ்ட் சம்மிட் எங்கே நடந்திருக்குன்னா டாக்கா. இயர் வந்து 1985. 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து சார்க்கோட சம்மிட் வந்து நடக்குது. 20th வந்து ஸ்ரீலங்காவில் 2018ல் நடந்திருக்கு. இந்த 21st சார்க் மீட்டிங் வந்து 2020ல் எங்கே நடக்குதுங்கிறத நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா Article 1 சார்ட்டர் ஆஃப் சார்க் அப்படிங்கிற ரூல் புக்கில் வந்து என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்ட்டுருக்கு. ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள், சோஷியோ எக்கனாமிக் கல்ச்சுரல் க்ரோத், கலெக்டிவ் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ட்ரஸ்ட், ஹெல்ப் ஈச் அதர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் மியூச்சுவல் அசிஸ்டன்ஸ் சோஷியோ எக்கனாமிக் கல்ச்சுரல் சயின்ஸ் ரிலேட்டடில், ஸ்ட்ரென்த் கோஆப்ரேஷன் வித் அதர் டெவலப்பிங் நேஷன்ஸ் ஆன் இன்டர் ஃபோரம் அண்ட் கோஆப்ரேஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் இதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். மெயின்டைன் கோஆப்ரேஷன், ப்ரிவென்ட் காமன் ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் வித் மெம்பர் நேஷன்ஸ், என்ஷுர் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப், ரிமூவல் ஆஃப் பவர்ட்டி பை ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் இன் திஸ் ரீஜன். ஓகே, இதோட அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சார்க் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னென்னா எஸ்டாப்ளிஷ் சாப்டா அப்படின்னா SAPTA, சார்க் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேடிங் அக்ரிமெண்ட். இது என்னன்னு பார்த்தோன்னா டிக்ரீஸ் டேரிஃப், நான் டேரிஃப் பேரியர் ஆன் இம்போர்ட்ஸ். ஓகேவா, செகண்டு செட்டப் டெக்னிக்கல் கமிட்டி ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன், தேர்ட் 3-tier மெக்கானிசம் டு எரடிகேட் பாவர்ட்டி, ஃபோர்த் SAIC சார்க் அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் சென்டர் இன் 1988ல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ரிசோர்ஸ் லைக் ஃபிஷஸ் ஃபாரஸ்ட்ரி ரிலேட்டடு. வந்து 5th வந்து SADF சவுத் ஏஷியன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் SADF ஃபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், HRD இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு. வித் ஆல் தீஸ் சார்க் வந்து ட்ரேட் வந்து நாட் பியாண்ட் 3% இன் லாஸ்ட் 30 இயர்ஸ். ஓகேவா, செகண்ட் என்னன்னு பார்க்கலான்னா ஏஷியான்னு பார்க்கலாம், அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 8 ஆகஸ்ட் 1967 பேங்காக்ல பை 5 ஒரிஜினல் மெம்பர்ஸ் இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், தாய்லாண்டு. ஓகே, லேட்டர் வந்து ப்ரூனி வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா ஜாயின்ட். ஸோ 10 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ 10+6 டயலாக் பார்ட்னர்ஸ் சைனா, ஜப்பான், இந்தியா, சவுத் கொரியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா. ஓகே, எக்ஸப்ட் டு பெனிஃபிட் FTA அண்ட் நான் டாரிஃப் ட்ரேட். FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டா. ஸோ எஸ்டாப்ளிஷ் ட்ரேட் பிளாக்ஸ், ட்ரேட் பிளாக்னு நம்ம என்ன நடைய பார்த்தோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் ரீஜனுக்குள்ளேயே வந்து ட்ரேடு அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நடக்கும். ஏஷியன் சமிட்ஸ் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மெம்பர் கண்ட்ரீஸ் இஸ் அ ஹையஸ்ட் ஃபோரம் ஆஃப் சமிட். ஓகே, மீட் 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து மீட் பண்ணுறாங்க. டெசிஷன் மேக்கிங் பாடி ஏஷியனோட மினிஸ்டரியல் மீட்டிங்கில் தான் நடக்குது. இந்தியா வந்து 1992 அதாவது 1992ல் தான் பிகம் செக்டோரல் டயலாக் பார்ட்னர், ஃபாஸ்டர் எக்ஸ்போர்ட் அண்ட் லோயர் ஃப்ரைட் சார்ஜஸ். ஓகே, அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஆக்சலரேட் சோஷியோ எக்கனாமிக் க்ரோத் அண்ட் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட், ப்ரொமோட் ரீஜனல் பீஸ் ஸ்டெபிலிட்டி அட்ஹரன்ஸ் டு த பிரின்சிபல் ஆஃப் யூனியன் சார்ட்டர், ப்ரொமோட் கோஆப்ரேஷன் அமாங் த்ரூ த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ் இன் த ஃபீல்ட் ஆஃப் பப்ளிசிட்டி ஆடிட்டிங், ப்ரொவைட்
கன்யூசிவ் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபெயிலியர் ஃபார் ரிசர்ச் ட்ரேடிங் அண்ட் எஜுகேஷன் அமாங் தெம். ஸோ சென்டர் ஆஃப் இன்ஃபோ ஆஸ் அண்ட் ஏஷியா லிவ் வித் அதர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸு. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபெய்த்ஃபுல் ஃப்ரீ மூவ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சிங்கிள் ரீஜனல் மார்க்கெட் இஸ் லைக் இயு யூரோப்பியன் யூனியனில் இருக்கு இல்லையா, அது மாதிரி இது ஏஷியான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரீ ஆக்சஸ் டு ஆல் மார்க்கெட்ஸ் இம்ப்ரூவ் பிஸ்னஸ் காம்படிட்டிவ்னஸ் பிட்வீன் த கண்ட்ரீஸ் பே வே ஃபார் த மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபாஸ்டர் கோஆப்ரேஷன் இன் மெனி ஏரியாஸ் இண்டஸ்ட்ரீஸ் ட்ரேடு. ஓகே, எல்லா ஏஷியன் எக்கனாமிஸ்லேயும் வந்து கிரைசிஸ் வந்து 1997 இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஆர்கனைசேஷன் என்னன்னு பார்த்தோன்னா பிரிக்ஸ். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஃபர்ஸ்ட்டு வந்து 4 ஃபவுண்டர் தான் இருந்தாங்க. பிரிக்கு தான் இருந்துச்சு 2001. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 2010 ஜாயின் ஆச்சு. நோன் ஃபார் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ரீஜனல் அஃபேர்ஸ் சின்ஸ் 2009 மீட் இயர்லி நடக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 10th பிரிக்ஸ் மீட் நடந்தது 2018 ஜூலையில். அதே மாதிரி இது வந்து இயர்லி கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா. 19 வந்து பிரேசிலில் நடந்தது, 2020 வந்து ரஷ்யாவில் நடக்கும். ஸோ அதை பற்றி என்னென்னு யூஸ் கூகுள் பண்ணுங்கள். தென் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கு, அது வந்து பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க்கு. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் மீட் எங்கே நடந்ததுன்னு பார்த்தோன்னா மாஸ்கோவில் நடந்துச்சு. இந்தியா வந்து 4th and 8th மீட்டிங் நடந்துச்சு 2012-2016. பிரிக்ஸில் பார்த்தோன்னா 21% ஆஃப் வேர்ல்டு ஜிடிபி ஷேர் வந்து பிரிக்ஸில் இருந்து வருது. இன்க்ரீஸ்டு 3-fold in 15 years. 43% வேர்ல்டு பீப்புள் வந்து கம்பைன் ஃபாரின் ரிசர்வ்ஸ் தட் இஸ் $4.4 trillion இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இன்க்ரீஸ் ட்ரேட் கோஆப்ரேஷன் பை எக்ஸ்க்ளூசிவ் ட்ரேட் பிளாக். செகண்ட், டு யூஸ் கரன்சி யூஎஸ் டாலர் பட் பிரிக்ஸ் வித் அல்டர்னேட் கரன்சி பட் நாட் சக்சஸ்ன்னு சொல்கிறாங்க. தேர்ட் வந்து இன்க்ரீஸ் ரீஜனல் கோஆப்ரேஷன்ஸ் கிரியேட் செப்பரேட் ட்ரேட் பிளாக் ஃபார் டெவலப்பிங் நேஷன்ஸ் ட்ரேட் கோஆப்ரேஷன்ஸ். இதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, ப்ரொமோட்டர் ஆஃப் மோர் லெஜிட்டிமேட் இன்டராக்ட் சிஸ்டம் அட்வொகேட் ரிஃபார்ம் ஆஃப் யுஎன்எஸ்சி. செகண்ட், ஒன்லி ஃபார் சவுத் சவுத் கோஆப்ரேஷன்ஸ் அண்ட் பெர்ஃபார்ம் இன்க்ரீஸ் கேப் பிட்வீன் தி யூடிசி வித் டிசிஸ் தட் இஸ் அண்டர் டெவலப்ட் அண்ட் டெவலப்டு. ஃபோர்த் வந்து கமாண்டபிள் கண்ட்ரிபியூஷன் ஆன் ட்ரேட் அட்வான்டேஜ் கிளைமேட் சேஞ்ச் நெகோசியேஷன்ஸ். ஃபிஃப்த் வந்து டிசிமினேட்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் பியாண்ட் த எக்கனாமிக் கோஆப்ரேஷன்ஸ் கர்ட்ஸ் இஸ் அ கேட்டலைட்டிக் இன் ப்ரொடெக்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மிடில் பவர் ஆன் தி குளோபல் ஃபோரம். அதோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, எஸ்டாப்ளிஷ் சிஆர்ஐ கண்டிஞ்சன் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட்டு ஃபார் கன்சாலிடேட்டட் பார்ட்னர்ஷிப் ஆஃப் இட்ஸ் மெம்பர் இன் எக்கனாமிக் ஃபினான்ஷியல் ஏரியா. 6th சம்மிட் எங்கே நடந்துச்சுன்னா பிரேசில் நடந்துச்சு. ஃபார் என்டிபி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க், ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஷாங்காய் சைனாவில் இருக்குது 2015. ஆன் லைன் ஆஃப் ADBWB. அதே மாதிரி எக்கனாமிக் பொட்டன்ஷியல் டெமோக்ராஃபிக் டெவலப்மெண்ட் இதெல்லாம் தான் வந்து பிரிக்ஸை வந்து இன்க்ரீசிங்லி இன் லீடிங் பொசிஷனில் வந்து வச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட Chapter 8 ஓவர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.